அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமான மந்திரம்தான். இந்த மந்திரமானது மிகவும் எளிமையாக சித்தி செய்ய முடியும், அதாவது எல்லாராலையுமே சித்தி செய்ய முடியும். இந்த மந்திரத்தை சித்தி செய்யணும் அப்படின்ட்டுனா விநாயகர் வசியம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது, குலதெய்வ வசியம் பண்ணியிருக்கணும் அவசியம் கிடையாது, மந்திர சித்தியோ உடல் சாப அனுவர்த்தியோ எதுவே பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? ஒரு 7 நாட்கள் மட்டும் தினமும் இந்த மந்திரத்தை 1008 உருவீதம் 7 நாட்கள் சொன்னாலே இந்த மந்திரமானது சித்தியாயிடும். இந்த சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டுனா நீங்கள் கண்டிப்பாக மனிதர்கள் யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்ய 100% முடியும். ஆனால் எப்போவுமே நான் முன்னெச்சரிக்கை அவனை சொல்லிடுறேன், இது ஏன் எந்த சுச்சமும் இல்லாமல் நான் சொல்கிறேன், பயன்படுத்துறது வந்து உங்களோட ரிஸ்க். ஏன்னா நல்லதுக்கு பயன்படுத்தினா நன்மையே நடக்கும், கெட்டதுக்கு பயன்படுத்தினா கெட்டதே நடக்கும், சரிங்களா? ஏன்னா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாதீங்க. ஏன்னா இந்த மந்திரத்திற்கு பல விதமான சாபங்கள் இருக்குது, ஸோ அதை மனசில் வச்சுட்டு பயன்படுத்துங்க. இது பல மகரிஷிகள் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தி பல தீமைகளை வந்து அடைஞ்சிருக்காங்க, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது இந்த மந்திரத்துக்கு. ஸோ அதனால தான் இது யாரும் வெளில விடலை. ஆனால் எளிமையாக நம்ம சித்தி பண்ணிடலாம், நல்லதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வளர்ப்பறை திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். காலையில் குளிச்சு முழிச்சுட்டு நல்லா சுத்தபத்தமாக உங்களது பூஜை அறையில் சிவபெருமானோட திருவுருவப்படத்தை கிழக்கு முகமாக வச்சுக்கோங்க. அவருக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க. 2 திரி போட்டுக்கோங்க, சாதாரண காட்டன் திரியே போட்டாலே போதுமானது. அதை உயர்த்தி விட்டு நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். சிகப்பு நிற வஸ்திரம் அணிஞ்சிக்கோங்க. முடிஞ்சதுன்னா மாமரத்து பலகை மேலே ஒரு ஆசனம் போட்டு அதில் அமர்ந்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சிகப்பு நிறத்தில் ஒரு தரைவிரி பூனை விரித்து அது மேலே அமர்ந்துக்கோங்க. நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் அவசியம் கிடையாது, உங்களால் முடிஞ்சது வாழைப்பழம் கற்கண்டு அப்படிலாம் பேரிச்சம்பழம் அப்படின்னு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வைத்தாலே போதுமானது. ஆனால் கண்டிப்பாக 7 நாளும் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் நெய்வேத்தியம் வைக்க வேண்டியிருக்கும், சரிங்களா? காலையில் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்ல ஆரம்பிங்க. விநாயகர் சித்தி தேவல் தான் சொல்லியிருக்கேன், ஆனால் கண்டிப்பாக மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக விநாயகப் பெருமானை மனசில் நினச்சி தியானம் பண்ணிக்கணும், குலதெய்வத்தை மனசில் நினச்சி தியானம் பண்ணிக்கணும், குருவை நினச்சி தியானம் பண்ணிக்கணும், இஷ்ட தெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டு கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை 1008 உருவீதம் சரிங்களா ஒரு நாளைக்கு சொல்லுங்கள். சொல்லும்போது வாயில் கிராம்பு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். வாயில் கிராம்பு வச்சுட்டு அந்த உமிழ்நீரை துப்பவோ விழுங்கவோ கூடாது, 1008 உருவீதம் சொல்லி முடித்தப்புறம் அந்த கிராம்பை துப்பிடலாம், சரிங்களா? இவ்வாறு 7 நாட்கள் சொல்ல வேண்டும். இந்த 7 நாள் மந்திரம் சொல்லும்பொழுது என்ன பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்ன அப்படின்ட்டுனா சென்னாயுருவி, அந்த மூலிகை கண்டிப்பாக இதுக்கு தேவை. அது இருந்தால் தான் உங்களால் எல்லாரையும் வசியம் பண்ண முடியும். ஏன்னா வெறும் மந்திரத்தை மட்டும் வச்சு இதுக்கு பண்ண முடியாது, இதுக்கு கண்டிப்பாக அதுக்கு தேவையான மூலிகை தேவை. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா நீங்கள் மந்திரம் சொல்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிக்கோங்க. சென்னாயருவி இருக்கிற இடமா பார்த்துட்டு அமாவாசை அன்னைக்கு, சரிங்களா, காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த சென்னாயருவிக்கு மூலிகை சாபனவர்த்தி பண்ணி அதனுடைய ஆணிவேர் அறாமல் இப்படி நான் மூலிகை சாபனவர்த்தி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு, அது நிறைய பேருக்கு தெரியும். அதனுடைய ஆணிவேரை மட்டும் உங்களோட மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக 3 இன்ச் உங்கள் மோதிர விரல் அளவுக்கு அந்த சென்னாயிரியோட ஆணிவேராக இருக்கணும். ஏன்னா அதில் வந்து கிளை வேர்கள் நிறையா பிரியும். ஆணிவேர்னு பார்த்தீங்கன்னா மெயின் வேர் ஆணிவேர் ஸ்ட்ரைட்டாக ஒன்று வரும், அந்த ஆணிவேரை உங்கள் மோதிர உங்களுடைய மோதிர விரல் அளவுக்கு கட் பண்ணி வெள்ளி தாயத்தில் அடைச்சி வச்சுக்கோங்க, சரிங்களா? அது மட்டும் ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொல்லும் போதெல்லாம், அதாவது 7 நாள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த 7 நாளும் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கீங்க வடக்கு திசை நோக்கி, உங்களது வலது கையில் அந்த தாயத்தை வச்சு இருக்கவும் மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை 1 நாளைக்கு 1008 உருவீதம் 7 நாட்கள் சொன்னீங்கன்னு அப்படின்ட்டு அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாயிடும். இந்த தாயத்தை வந்து உங்கள் இடுப்பில் கட்டிக்கணும். அதுக்கப்புறம் யாரை வசியம் பண்ணணும் நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கே அதை பயன்படுத்துங்க. எப்படின்னா கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம், அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுபோல் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, அதை விட்டு பிடிக்காத பெண்களையோ பிடிக்காத ஆண்களையோ வசியம் பண்ணுறது, அடுத்தார் மனைவியோ அடுத்தார் கணவனையோ வசியம் பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான செயல். அதுக்கு கண்டிப்பாக பலவிதமான கெடுதல் நடந்தே தீரும், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்களை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க தாயத்து உங்கள்கிட்ட இருக்கட்டும். அதுபோல் 1 நாள் அமாவாசை அன்னைக்கு மறுபடியும் சென்னாயிருவி செடிக்கு சாபனவர்த்தி பண்ணி கொண்டு வந்து அதே போல் உங்களது மோதிர விரல் அளவுக்கு அந்த வேரை கட் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த சென்னாயிருவி செடியோட வேரை மட்டும் தாயத்தில் அடைக்க வேண்டியது, அந்த வேரை மட்டும் வலது கையில் வச்சுட்டு வெறும் 7 முறை இந்த மந்திரத்தை மனசால் கூறிட்டு
அவங்க யாரை வசியம்னு நினைக்கிறீங்களோ அவங்க வீட்டு, அதாவது எல்லை இருக்கும் இல்லையா, சுற்றி வேலி போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க காம்பவுண்டு வேலியை போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்குள்ளே தூக்கி அந்த வேற உள்ளருக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க அடுத்த நாளிலிருந்தே உங்களுக்கு வசியமாவாங்க. இதனுடைய சக்தியானது 6 மாதம் வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த வசியமானது உடைக்கப்பட்டு விடும், சரிங்களா? 6 மாதம் வரைக்கும் அவங்க உங்களுக்கு வசியமாவாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. அதுக்குன்னு ரொம்ப சிவியரெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ சண்டைக்காரங்களாம் இருக்காங்களா, உங்கள்கிட்ட நல்ல சகஜமாக பேசுவாங்க, அது போல், சரிங்களா? ரொம்ப ரொம்ப வசியம்னா நீ இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, ஓரளவுக்கு வசியமாக இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் நல்ல விஷயத்தை பயன்படுத்துங்க. இந்த பூஜைக்குரிய மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் மதன காம தேவாய ஹூம்பட் ஸ்வாக, ஓம் மதன காம தேவாய ஹூம்பட் ஸ்வாக, ஓம் மதன காம தேவாய ஹூம்பட் ஸ்வாக. இந்த மந்திரம் தான், இது எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். அந்த உங்களுக்கு நீங்கள் இருப்பில் அணிகிற தாயத்துக்கு வந்து 8 வருஷம் வரைக்கும் சக்தி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த தாயத்திற்கு சக்தி இருக்காது. 8 வருஷம் வரைக்கும் நீங்கள் இந்த செய்முறைகளை பண்ணலாம், அடுத்தவங்களுக்கும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், சரிங்களா? நீங்கள் மட்டும் பண்ண வேண்டியதில்ல, யாராவது வருஷம் பண்ணணும் வந்தாங்கன்னா நீங்கள் இதுமாரி அந்த சென்னை அருவிய மூலிகை வேறு சாபனவர்த்தி பண்ணி கொண்டு வந்து யாரை வசம் நினைக்கிறோம் அவங்க ஃபோட்டோ கொண்டு வர சொல்லி அந்த ஃபோட்டோ ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அந்த மூஞ்ச மனசுலேயே வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லிவிட்டு அந்த நாயிறு வீசோட வேறு அவங்க கையில் கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே போட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு வசியமாவாங்க. அதனால் இதை வந்து உங்களுக்கும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பயன்படுத்துங்க, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, தீய விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க. நன்றி, வணக்கம், ஓம் நமசிவாயம்.